ஹாய், வெல்கம் டு விஜீஸ் ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மீல் மேக்கர் ஸ்டஃப்டு பராத்தா. ரொம்ப ஸ்பைஸியான ஒரு பராட்டா இது. நம்ம பொட்டேட்டோ ஸ்டஃப்டு பராட்டா, அப்புறம் சிக்கன் ஸ்டஃப்டு பராட்டாலாம் பார்த்துருக்கோம். இது வந்து மீல் மேக்கர் ஸ்டஃப்டு பராட்டா, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 2 கப்பு கோதுமை, 1 கப்பு மைதா, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சப்பாத்திக்கு குழைக்கிற மாதிரி நல்லா குழச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஹவர் மூடி போட்டு வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் மீல் மேக்கர் வந்து போட்டு 10 மினிட்ஸ் மூடி வச்சதுக்கப்புறமா நல்லா ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. 1 pan எடுத்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டேபிள்ஸ்பூன் பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணது, அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சம் கறிவேப்பிலை, எல்லாத்தையும் குட்டியாக கட் பண்ணி இதையும் சேர்த்து 3-4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன், அதையும் சேர்த்து 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறமா 1.5 டேபிள்ஸ்பூன் ப்ளெயின் ரெட் சில்லி பவுடர், உங்கள் காரத்துக்கு ஏற்ற பிரகாரம் 1.5 டேபிள்ஸ்பூன்லேருந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, அந்த எண்ணெயில் தான் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா சேர்த்துருக்கேன் நான். பாவ் பாஜி மசாலா உங்கள்கிட்ட இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 3 மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறமா 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம மீல் மேக்கர் வந்து நல்லா தண்ணி எல்லாம் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம்ல, அதை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக பொடி பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து 3 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா 3-5 மினிட்ஸ் நல்லா வதக்கி அந்த தண்ணி எல்லாம் போனதுக்கப்புறமா ஆற வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஹவர் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த சப்பாத்தி மாவு எடுத்துக்கோங்க. நல்லா ரோல் பண்ணி அதில் இந்த நம்ம மீல் மேக்கர் பால்ஸ் வச்சுருக்கோம்ல, அதை வச்சுட்டு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக ஸ்டஃப்டு சப்பாத்தி, ஸ்டஃப்டு பரோட்டா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நல்லா பரத்திக்கோங்க. ஸோ தவா நல்லா சூடானதுக்கப்புறமா 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதுவுமே மீடியம் ஃப்ளேமில் 3 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த சைடு திருப்பி போட்டதுக்கப்புறமா இந்த சைடுமே நம்ம 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக ஈஸியான ஒரு பரோட்டா இது, மீல் மேக்கர் பராட்டா. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த ஃபோக் வச்சுட்டு இந்த ஓரத்தில் இந்த மாதிரி டிசைன் மாதிரி கூட பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுவுமே 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி போட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் வந்து அந்த நெய் சேர்க்கணும். ஸோ ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான ஒரு பராட்டா இது. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லை. டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா தயிரில் கொஞ்சம் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு சாப்பிடலாம். அது பெஸ்ட்டு காம்பினேஷன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூடாக சாப்பிடணும் இது. ஆறி போனால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ இதுக்கு சைட் டிஷ் தயிரில் பூந்தி போட்டுட்டு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் எனக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.